ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எக்ஸ்வி ஃபேமிலி. இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பையனோட டோர்னமெண்ட், கராத்தே டோர்னமெண்ட் தான் நான் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். அதை தான் இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு முன்னாடி அதுதான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டும் என்னோடய பையனும், அவங்க ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா அவங்களோட மாஸ்டர் கோச்சர் இன்னும் வரலை, லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்தீங்கன்னா மார்னிங் 7:30, சண்டே மார்னிங் 7:30ங்க. எவ்வளோ பேர் பாருங்கள், அவங்க குழந்தைங்களை ரொம்ப செரப் பண்ணி, ரொம்ப கேர் பண்ணி, அதாவது அவங்க கிட்ஸுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அழைச்சிட்டு வந்திருக்காங்க. பார்க்கும்போதே ரொம்ப பிரமிப்பாக தான் இருந்தது. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு பையனோட ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட்டு. அதனால் எனக்கு இது ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது பார்க்கறதுக்கு. நான் சிலது அவங்க சில பேரண்ட்டை பார்த்து நான் சில சில விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன். எவ்வளோ எம் முகேஷ் ஃபர்ஸ்ட் பிளேஸ், எம் முகேஷ் ஃபர்ஸ்ட் பிளேஸ், ஆர் ரணேஷ் செகண்ட் பிளேஸ், முகேஷ் முகேஷ் ஆர் ரணேஷ் செகண்ட் பிளேஸ், கணேஷ் தக்ஷிஷன் தேர்ட் பிளேஸ், தக்ஷிஷன் சாய்நேத்ராம் தேர்ட் பிளேஸ். பி ஜெயஸ்ரீ தேர்ட் பிளேஸ். அதாவது உங்களுக்கு ரைட் சைடு வந்து தேர்ட் ஒன் தான் என்னோட பையன். ஆக்சுவலாக அவர் ரொம்ப சரியாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஷூட் பண்ணும்போது நான் பண்ணும்போது எதிர்க்கு இருக்காதம்மா அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருந்தான். இருக்காங்களே அப்படின்னு ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். ஹஸ்பண்டும் சொல்லிட்டு இருந்தாங்க இது மாதிரி எதிர்க்க நிற்காத, அவன் ரொம்ப வெக்கப்படுறான், செய்ய பண்ணாமல் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி என்ன செய்ய ஷூட் பண்ணுறோன்னு இருக்காங்க, நான் ஷூட் பண்ணேன். இது வந்து எல்லாருமே எல்லோ பெயிண்ட் ஒயிட் பெயிண்ட் மட்டும் இந்த கார்னரில் பண்ணுறாங்க. இவங்க பண்ணுறது வந்து கராத்தேயில் வந்து கத்தான்ற ஸ்டெப் பண்ணுறாங்க. அது என்னென்னு சரியாக தெரியல. கராத்தலையும் நிறைய நேம்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, அப்போ தான் தெரியும். இது பார்த்தீங்கன்னா இந்த டை கட்டிக்கிட்டு ஒயிட் ஷர்ட் ரொம்ப அழகாக குழந்தைங்களோட பசங்களை ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாரு. எனக்கு ஆக்சுவலாக பண்ணணும், எப்படி ஒரு ஸ்டாண்டப் நிற்கணும், எப்படி நம்ம பேசணும், இதெல்லாமே சில சொல்லிட்டு இருந்தாரு. ரொம்ப நல்லா பண்ணிட்டு நான் எந்த ஏரியா எந்த கோச் எந்த ஏரியா கோச்சர்னு சொல்லி விசாரிக்க நினச்சேன், பட் நான் விசாரிக்க முடியல. டைம் ஆயிடுச்சு, கோச்சர்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. என்னென்னா இந்த ரெண்டு பசங்களுமே அவங்களோட ஒரே கோச்சர்ஸ் தான், ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா என்னோடய பையன், இப்போயும் பையன் செய்ய போகிறான். இதுதான் என்னோடய பையன், எல்லோ பெயிண்ட்டு. ஆப்போசிட் சைடு வந்து வேற கோச்சர் கோச்சர் ரெண்டு ரெண்டு பசங்களாக செய்ய வச்சு அதுலேருந்து செலக்ட் பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு என்னோடய பையன் டோர்னமெண்ட்டில் செய்யுது. நான் என்ன சொன்னேன்னா
பண்ணலனாலும் பரவாயில்ல பையன் இல்லாமல் செய்யுமான்னு சொன்னேன். ஆக்சுவலாக அவனுக்கு செகண்ட் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு நான் அந்த பையன்கிட்ட விசாரிச்சேன், எவ்வளோ நல்லா கற்றுக்கிட்டு இருக்கப்பா அப்படின்னா, இது வந்து 6th-7th டோர்னமெண்ட் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், யார் ஃபியர்னஸ்லாம் இருக்காது அவனுக்கு. நம்ம ஏன் ரொம்ப பயன்படுத்தி இப்போ இவங்க ரெண்டு பேருமே பண்ணுறது வந்து கத்தா அப்படின்றது பண்ணிட்டுருக்காங்க. நல்லா பண்ணாங்க, இது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இஷ்யூ பண்ணுறது, என் பையனுக்கு ப்ரைஸ் தராங்க. அவன் தோல் மேலே கை வச்சுருக்கிறது அவனோட கோச்சர்,